மக்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டு அதனை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார் தில்லியில் மருத்துவமனை ஒன்றில் இரண்டாவது டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தடுப்பூசி குறித்து பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக் கொண்டார் தடுப்பூசி போட்டுக்கொண்ட பின்னர் கொரோனா தொற்று உறுதி செய்யப்படுவது அரிதிலும் அரிதான நிகழ்வாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் தொற்றிலிருந்து தடுப்பூசி மக்களை பாதுகாப்பதாக கூறிய அமைச்சர் தொற்று பாதிப்பை அது வெகுவாக குறைக்கிறது என்று கூறினார் வரும் முதல் தேதியிலிருந்து நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்படுவதாகவும் தடுப்பூசி போடுவதற்காக ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஆறு கோடிக்கும் அதிகமான தடுப்பூசி டோஸ்கள் ஏற்கனவே பயனாளிகளுக்கு செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஹர்ஷ்வர்தன் எண்பத்து நான்கு நாடுகளுக்கு இந்திய தடுப்பூசி ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சென்னை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று இரண்டாவது தவணை கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொண்டார் இதற்கான சான்றிதழை தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலர் ராதாகிருஷ்ணன் ஆளுநருக்கு வழங்கினார்